الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: الزانية والزاني فاجلدوا كل واحد منهما مئة جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. صدق الله العظيم. كم يتقوا هي الكونية أمان الشهور الثري شهور الثري أمان النير الثري صورة النورية இரண்டாவது ஆயத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் திராவிட சொல்லியிருக்கிறேன். சென்ற வாரம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஜனாபில் எழுப்பப்பட்ட ஆண் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனைகளை பற்றி சொல்லுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்படி சொல்லியிருக்கிறான், எவ்வளவு கடினமான ஒரு பாவம், எவ்வளவு கடினமான தண்டனை, எவ்வளவு மக்களுக்கு படிப்பினைக்குரிய ஒரு நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய சில உண்மைகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு விஷயமாக்கினான். அதில் இன்னும் ஒன்று தான், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தில் பெண்ணை உட்படுத்தியிருக்கிறான் ஆணையோடவும் அமல்கள்
அனைத்தையும் இணைக்கத்தான் செய்யும். தொழுகைகளுக்காக, விவசாயங்களுக்காக, வியாபாரங்களுக்காக, ஹஜ்ஜிற்காக, உம்ராவிற்காக எந்த ஒரு அமலும் சுவர்க்கத்தில் இருக்க மாட்டாரு. சுவர்க்கம் அது ஒரு நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய, நீங்கள் இன்பம் கலியாட்டத்தில் உங்களுடைய காலத்தை கழிக்கக்கூடிய இடமாக இருக்கும். வலக்கும் அம்மாவுக்கும் அம்மா மிக தெளிவாக குரான் சொல்லிவிட்டான், உங்களுடைய ஆத்மா எவைகளை எல்லாம் நேசிக்கிறதோ விரும்புகிறதோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். எது தேவையோ அம்மா அதை தந்துவிடுவான். ஆனா அதற்கு மேல் நிச்சயமாக எந்த வகையான வாஜிபாத்துகளும் எந்த வகையான நியூட்டிகளும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் உடனாக்கள் சொல்லுகிறார்கள், சுவர்க்கலோகத்துக்குள்ள மனிதன் உலகத்தில் செய்த ரெண்டு அமல செய்ய விரும்புவான், ரெண்டு அமலோட தான் வாழ்வான். அதுல ஒன்று அல்லாஹ்வின் மீது கொண்ட ஈமான். சுவர்க்கத்திலும் முக்மீன்களாகத்தான் இருப்பார்கள். உலகத்தில் எப்படி முக்மீன்களாக வாழ்ந்தார்களோ, உலகத்தில் எப்படி ஈமானுடன் இருக்கிறார்களோ, இதே போல சுவர்க்கத்திலும் ஈமானுடன் தான் இருப்பார்கள். சுவர்க்கலோகத்தில் ஈமான் பரிபூர்ணத்துவம் பெற்றதாக இருக்கும். இதே போன்று உலகத்தில் குடும்பமாக வாழ்வது போன்று கயாமத்திலும் குடும்பமாகத்தான் வாழ்வார்கள். கயாமத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவர்களை குடும்பம் குடும்பமாகத்தான் வாழ வைப்பான், தனி மனிதனாக வாழ வைக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா குர்ஆனுடைய பல ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறான். மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். ஈமான் கொண்டு ஒருவர் சாலிஹான அமல் செய்கிறார், அமல்களில் செய்வதில் போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய குடும்பத்தினரோ அந்த அளவுக்கு அமல் செய்யவில்லை, அந்த அளவுக்கு அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் அடையவில்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா என்ன தெரியுமா செய்வான், அந்த இமாதத்தை செய்தவருடைய குடும்பம், நல்லவர் செய்தவருடைய குடும்பம், அந்த சாலிஹான மனிதனுடைய குடும்பம் சாலிஹான மனிதனுடன் கொண்டு போய் சேர்த்து விடுவார். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் அவரை கீழே இறக்க மாட்டோம், இவருடைய குடும்பத்தை நாங்கள் அப்கிரேட் பண்ணிடுவோம், இவருடைய குடும்பமும் சேர்ந்து அவங்களோட இருப்பாங்க. நபிமார்களுடைய அந்தஸ்து மேலான அந்தஸ்து. ஆனா நபிமாருடைய குடும்பம் அவர்கள் நபி அல்ல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நபிமார்களுடைய இடத்துக்கு அவர்களை உயர்த்தி விடுவான். அதே போலத்தான் நாங்கள் சாலிஹான அமல் கணவன் செய்திருக்கிறார், கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போயிருக்கிறார், ஜிஹாது செய்திருக்கிறார், நன்கொடைகள் கொடுத்திருக்கிறார், பள்ளி வாயில்களை கட்டியிருக்கிறார், நல்ல கிருமங்களில் பங்கெடுத்திருக்கிறார். அது பெண்களுக்கு பொறாமையாக இருக்கலாம், நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமே, நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களிடத்தில் பணம் இல்லையே, நேர்ச்சை செய்வதற்கும் பணம் இல்லை, ஹதியா கொடுப்பதற்கும் பணம் இல்லை, நாங்கள் இப்படி இருக்கிறோமே என்று அவங்க மனவருத்தப்பட்டுக் கொண்டிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி அல்ல, உங்கள் கணவன் செய்யக்கூடிய அமல் எந்த அளவுக்கு இருக்குதோ, நீங்க உங்களிடத்தில் ஈமான் மாத்திரம் இருக்கும் என்றிருந்தால், அந்த ஒரு கண்டிஷன் ஈமானுடன் இருப்பீங்க என்றிருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அவருடைய தரத்தை உங்களுடைய கணவனுடைய தரத்துடன், உங்களுடைய குடும்ப தலைவனுடைய தரத்துடன் அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்று சொல்லக்கூடிய நிதார்த்தத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. ஆக சுவர்க்கலோகத்திலும் மனிதன் குடும்பமாகத்தான் வாழ்வான். உலகத்தில் எப்படி முக்மீன்களாக வாழ்ந்தோமோ, குடும்பம் குடும்பமாக வாழ்ந்தோமோ, இதே போன்ற சுவர்க்கலோகத்திலும் மக்கள் குடும்பம் குடும்பமாகத்தான் வாழ்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அப்படிப்பட்ட இன்பகரமான குடும்ப வாழ்வை உலகத்திலும் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக்குவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மனைவியும் சுவர்க்கலோகத்தில் ஒன்றாக வாழ்றாங்க. இப்ப யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு கதையுண்டு, ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் சுவர்க்கத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு காரணமாகிட்டாங்க, அவங்க சொல்லித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃப்ரூட்ஸை தின்றாங்க, தின்ன வானம் என்று அந்த மரத்தின் பக்கமாக போய் அதை தின்ன ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம். அன்றைக்கு பெண்ணுக்கு கட்டுப்பட்டு இல்லை என்றிருந்தால், பெண்ணுடைய பேச்சை கேட்டு இல்லை என்றிருந்தால், எப்படியெல்லாம் நாங்கள் சுவர்க்கத்தில் இருப்போம்னு சொல்லி பெண்களை பார்த்து பரிகாசமாக அல்லது பெண்களை பார்த்து இன்சல்ட் பண்ணி கேவலமாக பெண்களை பார்த்து பேசக்கூடிய வணக்கம் எங்களிலே சிறுமிக்கு எனக்குத்தான் செய்கிறது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா குர்ஆன் அப்படி சொல்லல. குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்க லோகத்திலிருந்து வெளியே வருவதற்கு காரணமாக இருந்தவர் யார், யார் காரணமாக இருந்தார், எதன் காரணமாக வெளியே வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை அல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது சூரத்துல் அராஃபுடைய சுமார் 22வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் 3-4 ஆயத்துகள்ல தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே போறான். அல்லாஹ் சொன்னான், யா ஆதம் ஸ்கன் அன்த வஸவுஜுக்கல் ஜன்னா ஃபகுலா மின் ஹைஸு ஷிஃப்துமா
ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فوسوس لهما الشيطان ليبدي لهما ما أوري عنهما من سوآتهما فقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إن آية الله சுமார் 28 இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்ல இல்லையா, உங்க ரெண்டு பேருக்கும் சின்னமானம் என்று சொல்ல இல்லையா, உங்க ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஷேத்தானுக்கு வழிபட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த பாவத்தை செஞ்சீங்க, இந்த பாவத்தை நீங்க ரெண்டு பேரும் செஞ்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, எப்படி ஷேத்தான் உங்க ரெண்டு பேரிடத்துல வந்து சத்தியம் செய்தான், எப்படி ஷேத்தான் உங்க ரெண்டு பேரையும் ஏமாற்றத்துக்குள் ஆக்கிவிட்டான், அதுக்கு பிறகு நீங்க ரெண்டு பேரும் அந்த மரத்துடைய இலையை மரத்தை பக்கமாக நெருங்கி அது இருக்கக்கூடிய கனியை நீங்க சாப்பிட்டீங்க தானே, அந்த சாப்பிட்டதன் காரணமாக ரெண்டு பேருக்கு மேற்பட்ட விளைவு என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த இடத்திலையும் இந்த ஆயத்தின் சூரத்தில் ஆராக்கூடிய எந்த ஒரு ஆயத்திலையும் இதை பெண்ணுடைய பாவத்தின் காரணமாக ஒரு பெண்ணுடைய தூண்டுகோளின் காரணமாகத்தான் இது நடந்தது என்று சொல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான். இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சரியாக சமமாக ரெண்டு பேருக்கு இருக்கிறது, ஒரு ஆணுக்கும் இருக்கிறது பெண்ணுக்கும் இருக்கிறது. ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இருப்பது போன்றே ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாமுக்கும் இருக்கிறது. எனவே யாருக்கும் சொல்ல முடியாது இந்த சொல்லாருடைய இந்த ஒரு பெண்ணுடைய புத்தியின் காரணமாகத்தான் இவங்க சுவர்க்கத்திலிருந்து வெளியே போடப்பட்டாங்க என்ற கருத்து நான் நினைக்கிறேன் குரானுடைய கருத்துக்கு மாற்றமானதாக இருக்கும். குரான் சொல்லுகிறது ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் அந்த ரெண்டு பேருக்குமே ஷைத்தான் ஒரு வஸ்வாஸை ஏற்படுத்தி விட்டான். என்ன வசுவாஸ், ஏன் அல்லாஹ் வானம் இருக்கிறான், உதாரணமாக அல்லாஹ் ஏன் ஆட்டிறைச்சை ஹலாலாக்கியிருக்கிறான் என்று யாரும் கேட்க போறல, ஆனா கேட்கிற கேள்வி என்ன, ஏன் அல்லாஹ் பண்டிகை ஹராமாக்கியிருக்கிறான், சுபஹானல்லாஹ், மருமகளை அல்லாஹ் மஹரமாக்கினது எதற்காக வேண்டி, இதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க, சாச்சியிட மகள் ஏன் மஹரம், அல்லது பெரியப்பட மகன் ஏன் மஹரம், எனக்கு நானா போல என்ன நாணவல்லவா, என்னோட பிறந்து வளர்ந்து என்னோட இருந்தவங்க தானே, எனக்கு அவங்களை பார்க்கலதா, எது வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு எதிராகத்தான் ஷைத்தான் வஸ்வாஸுகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்லுகிறான் சுவர்க்கத்தினுடைய அனைத்து கனிகளும் அனைத்து பானங்களும் அனைத்து உணவுகளும் ஹலாலாக்கப்பட்டிருந்தது, அதை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதை பத்தி ஷைத்தான் எதுவுமே சொல்லல, ஷைத்தான் பேச்சு சொல்லுகிறான் இந்த பழத்தை உங்களுக்கு தின்ன வானம் என்று சொன்னதனுடைய காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, ஷைத்தான் எப்பொழுதுமே வஸ்வாஸ ஏற்படுத்துவான், ஷைத்தான் எங்களை வலிகெடுக்க மாட்டான், ஆனால் ஷைத்தான் பாவத்தை அலங்கரித்து காட்டுவான், ஷைத்தான் எங்களை பாவத்தின் பக்கமாக இட்டுச் செல்ல மாட்டான், ஏன் காரணம் என்றால் அவன் வழிகெடுக்கக்கூடியவன் அல்ல, வழிகெடுக்கக்கூடியவன் வழிகெடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லை, ஒருவரை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாம வேறொருவனை கொண்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனாலும் கூட வஸ்வாஸை ஏற்படுத்துவான். இதைத்தான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் நாங்கள் ஷைத்தானுடைய வஸ்வாஸை மட்டும் பாதுகாத்து செல்கிறோம், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس மனிதனுடைய உள்ளத்தில் வந்து வசுவாசை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானுடைய வசுவாசை மட்டும் உங்களிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அன்பான பெரியார்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுமோ, ஷைத்தான் இப்படிப்பட்ட வசுவாசுகளை எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய ஆதிப்பிதா தந்தை அதற்கு ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தான் ஏற்படுத்தினான். இது கியாமத்து வரைக்கும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட வஸ்வாஸுகள் வரும் பொழுது ரெண்டு வேலை செய்ய வேண்டும். ஒன்று, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லி நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்து கொள்வோம். அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பிச் செல்லுவோம். ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உன்னுடைய உதவி தேவை யாவா என்று சொல்லி ஒதுங்கிவிட்டு, இரண்டாவதாக அந்த சந்தேகத்தை பற்றி தகுதியான தரமான ஒரு ஆளுமையை நெருங்கி இதை பற்றி என்ன விளக்கம், இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு சந்தேகம் இல்லை, நான் விளங்கிக் கொள்ள கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கேட்கிறது இரண்டாவது அம்சமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஒருவர் செய்யக்கூடிய தவறை இந்த ஆண் தான் இந்த தவறுக்கு காரணம் அல்லது பெண் தான் இந்த தவறுக்கு காரணம் என்று சொல்லி யாராலும் என்ன செய்ய முடியாது, இதை அவரின் பக்கமாக இவரின் பக்கமாக திருப்ப முடியாது. ஆனால் குர்ஆனுடைய இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ்
இன்னொரு ஆயத்தில், அதாவது அது ஒரு பெண் ஒரு ஆணுடன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, அதாவது காபில் என்பவர் ஹாபில் என்பவரை கொலை செய்தார். ஹாபில் என்பவர் காபில் என்பவரை
கண்ணுக்கு ஜிர்னா போட்டுக் கொள்வாங்க இருந்தால், கண்ணை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வாங்க இருந்தால், நான் சூரா யூசுஃபுடைய தஃப்சீர் செய்யப்பட்ட நேரத்தில் உண்மையை சொன்னேன், அமீன் என்ற பட்டம் வாங்குவது பணத்தை பாதுகாத்தல்ல, அமீன் என்ற பட்டம் வாங்குவது பிறருடைய உடைமைகளை பாதுகாத்தல்ல, அமீன் என்ற பட்டம் வாங்குவது தன்னுடைய கண்ணை பாதுகாத்து. மக்கள் சொல்ல வேண்டும், இவருடைய கண் பாதுகாப்பாக இருக்கிறது, இவர் தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். அன்புக்குரிய சகோதரிகளே, அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, எப்ப இந்த கண் பாவம் செய்யுமோ, சொன்னாங்க கண்ணுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவம் சொன்னா, இந்த நஞ்சு பூசப்பட்ட ஒரு ஷாத்தானுடைய அன்பு, அது அனைவருடைய கண். ஏந்த கண்ணும் தான் உங்களுக்கு கண்ணும் தான், எப்படி சொன்னாங்க, நஞ்சு பூசப்பட்ட ஒரு என்ன, நஞ்சு பூசப்பட்ட ஒரு பார்வை, ஒரு அம்பு. இது நாங்க பார்த்தா இது உள்ளத்தை துணிவு. அல்லாஹ் சொல்லுகிறான், உன் கண் செய்யக்கூடிய மாறுபாட்டையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், கண் மாறுபாடு செஞ்சதுமே அதனுடைய தாக்கம் உள்ளத்துல நீங்க ஒன்ன மறைப்பீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறைக்கக்கூடிய அந்த விடயமும் எனக்கு தெரியும். உன்னோட செலவாகுது, உங்களோட கேமரா ஒன்ற பிக்சர் எடுக்குது, உங்களோட கேமரா பிக்சர் எடுத்ததுமே ஹார்ட் டிஸ்க்ல பைத்தது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். நீங்க யாரும் சொல்லவானம், நான் பார்த்துட்டேன், அது எனக்கு உள்ளத்துல வர இல்லை, இது இம்பாசிபிள், நடக்க முடியாத காரணம், நடக்க முடியாத அம்சம். எப்ப கண்ணால பார்த்தீங்களோ அது ஹார்ட் டிஸ்க்ல போய் சேவ் ஆகிவிடும். எப்ப தெரியுமா வெளியே வரும், எப்ப வெளியே வரும், கம்ப்யூட்டர்ல ஒன்ற நீங்க பிக்சர் ஒன்ற போட்டோ எடுத்து நீங்க அதை சேவ் பண்ணிதான் அது உள்ளுக்கு இருக்கும். நீங்க மறுவ தேவைன்றால் ஃபைல ஓபன் பண்ணி அதுக்கு பிக்சர்ஸுக்கு போயிட்டு அதுல இந்த பிக்சரை நீங்க கிளிக் பண்ணாதான் இது வெளியே வரும். ஆனால் மனிதனுடைய உள்ளத்துல மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிக்சர் இருக்குதே, அந்த காட்சி இருக்குதே, அந்த அலங்கோலமான காட்சி இருக்குதே, இது இன்டர்நெட்ல பார்த்த காட்சியாக இருக்கவும் மேலும், இது ஒரு இமெயில பார்த்த காட்சியாக இருக்கவும் மேலும், இது ஒரு பேஸ்புக்ல பார்த்த காட்சியாக இருக்கவும் மேலும், படைச்சவர்கள் மீது ஆணையாக சொல்லுகிறேன், குர்ஆன் ஹதீஸ் சாஹிதாக சொல்லுகிறேன், இது எப்ப தெரியுமா வெளியே வரும், எப்ப தொழுகைக்காக நீர் கட்டுவோமோ அப்ப அந்த காட்சி எல்லாம் வெளியே ஆரம்பிக்கும். எப்ப தொழுகைக்காக தஸ்மீர் கட்டுவோமோ அப்ப அந்த காட்சி கண்ணுக்கு முன்னால வந்து நிக்க ஆரம்பமாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், தொழுகைகளை நாசமாக்கி விட்டார்கள். எந்த ரப்புடைய ஞாபகத்துல தொழ வேண்டுமோ, எந்த ரப்புடைய ஞாபகத்துல தஸ்மீர் கட்டிருக்க வேண்டுமோ, அந்த தொழுகை நசீமாகாது. கண்ணுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, கண்ணுக்கும் தொழுகைக்கும் யதார்த்தமான சம்பந்தத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, தொழுகிறதுக்கு ஆசையாக இருக்கிறது, அது அஃலஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாரு தெரியுமா, தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அந்த குர்ஆன் சொல்ல தொழக்கூடிய மக்கள் எல்லாம் முஃமீன்கள் அல்ல, தொழக்கூடிய மக்கள் எல்லாம் முஃமீன்கள் அல்ல, சொல்லக்கூடிய மக்களுக்கு வயலண்ட நரகம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், ரெண்டு காரணம் உண்டு, அவங்களோட தொழுகையில மறந்த நிலையில தொழுகிறாங்க, அவங்களுக்கு தெரிய என்ன ஓதுகிறோம், அவங்களுக்கு தெரிய என்ன செய்கிறேன், அவங்களுக்கு தெரிய சுரத்துல் ஃபாத்திஹா, அவங்களுக்கு தெரிய அத்தஹியாத்து, ஆனா என்ன மன்னித்துக் கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எந்த தொழுகைய பள்ளிக்கூடத்துல ஆரம்ப கட்டத்துல அந்த லெம்ப மாமாட்டையும் அந்த லெம்ப மாமீட்டையும் எந்த தொழுகையை பிரித்துக் கொண்டோமோ அதே தொழுகையைத்தான் இன்றைக்கும் தொழுகிறோம், இன்றைக்கும் தொழுது கொண்டிருக்கிறோம், அதே தொழுகையைத்தான் எனது பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்திருக்கிறோம், அதே தொழுகையைத்தான் எங்களுடைய குழந்தைகள் எங்கள்கிட்ட பார்த்து படித்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை சீராக்கிக் கொள்ள பாருங்கள், தொழுகையை சரியாக தொடப்பாருங்கள், விளமாக்களை நாடுங்கள், மதரசாக்களை நாடுங்கள். குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்புதல் அனுப்புவதல்ல, நாங்க மதரசாக்களுக்கு போக வேண்டும். குழந்தைகள் மதரசாவில் போய் படித்து வந்ததன் காரணமாக எங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. நாங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம், மகன் மதரசாவில் ஓதுறாரு, மாப்பா ரேஸ் மூட்டி வைத்திருக்கிறாரு, மகன் மதரசாவில் ஓதுறாரு, மாப்பா வட்டியில வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாரு, ஆனா மகன் மிம்பர்ல ஏறி வட்டி ஹராம் என்று ஆயத்து ஓதை மக்களுக்கு பயான் செய்கிறார். மாப்பா
மகன் ஓதுறாரே, ஃபர்தாவுடைய ஆயத்த விளங்கி இருக்கிறாரே, ஓதி இருக்கிறாரே, மிம்பர்ல ஏறி ஹுத்துபாவும் ஓதுறாரே, மிம்பர்ல ஏறி பயான் செய்கிறாரே, அவருடைய பேச்சை கேட்டு மக்களுடைய வாழ்க்கையில் அசலாத் உருவாகுதே. ஆனால் துருஷ்டவசமான செய்தி என்ன தெரியுமா? இந்த மகனை பெற்ற தாய்க்கு இதுவரைக்கும் ஃபர்தா நசீபாகவில்லை. ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கோ, உலகத்தில் செய்து காட்டுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மறந்த நிலையில எதையும் செய்யாதே, என்னுடைய ஞாபகத்தில் செய்யப்பாதே. இரண்டாவது சொல்லுகிறான், அல்லதீனஹும் யுராஊன், அல்லது மக்களுக்கு காட்டுவதற்காக சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட தொழுகையாளர்களுக்கு வயலண்ட நரகம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாருன்னா அவர்கள் தொழுகையில குஷூ கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஜினாவுடைய ஆரம்ப கட்டம் கண், அது நேரடியாக பார்ப்பதாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட்ல பார்ப்பதாக இருந்தாலும் சரி, பேஸ்புக்ல பார்ப்பதாக இருந்தாலும் சரி, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட மேல பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அன்னை கையில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியில எம்எம்எஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு பிக்சரை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக வந்த அந்த ஆபாசமான செய்திகளை படிப்பதாக இருந்தாலும் சரி, இவைகளுடைய தாக்கம் தொழுகையில் இருக்கும். இவைகளுடைய தாக்கம் தொழுகையில இருக்கும். எப்ப தொழுக நாசமாகுமோ அன்னைக்கு இந்த உம்மத்துக்கு வெளியே வர முடியாது. இந்த உம்மத்துக்கு கேவலம் உடுப்பாக ஆடையாக அணிவிக்கப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஜினாவுடைய ஆரம்பம் கண், ஜினாவுடைய ஆரம்பம் கண். இதனால தான் குர்ஆன் கண்ணை பற்றி ஏராளம் பேசியிருக்கிறது. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃஉஆத குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா. நீங்க பார்க்கக்கூடிய பார்வை, உங்களுடைய கேள்வி, இவைகள் அனைத்தும் என்ன செய்யப்படும் என்றால் விசாரிக்கப்படும். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் படம் பிடித்து வைத்திருக்கிறான். நாளைக்கு இவைகள் அல்லாஹ் போட்டு காட்டுவான். ஸ்கிரீன்ல ஓடிக்கொண்டிருக்கும். உதாரணமாக என் கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் என் ஊட்டுக்கு என் கணவன் வந்து என்ன செஞ்சாலும் தெரியுமா, ஒரு கேமரா ஒன்று ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாரு. சென்சர் கேமரா. என்ன கேமரா? சென்சர்ல நான் எங்கெல்லாம் ஏன் திரும்புறேனோ அந்த பக்கம் எல்லாம் அந்த கேமரா இயங்கும் என்று நினைச்சுக்கோங்கோ. அப்படிப்பட்ட ஒரு கேமராவை எங்க கணவன் எனக்கு தெரியாம எங்க வீட்டுல ஹங் பண்ணிட்டு போயிட்டிருக்கிறாரு, மேல வச்சுட்டு போயிட்டிருக்கிறாரு. இந்த கட்டத்துல ஈவினிங் அவர்ஸ்ல 2 days பிறகு 4 days பிறகு என் கணவன் வந்து அந்த கேமரா எடுத்து அவர்கள் லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல போட்டு என்னெல்லாம் இந்த மனைவி செஞ்சிருக்கிறாள் என்று பார்த்தால் பார்ப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்றால், அன்பான தாய்மார்களே, உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்கோ, என் வீட்டுக்கு நான் எப்படி வாழுவேனா, அல்லது என் வீட்டுக்கு நான் டிராமா நடிப்பேனா? அது வாழ்க்கை அல்ல. ஒரு கேமரா என்ன வாஷ் பண்ணுது என்று சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. இது டிராமா, இது நாடகம். இப்படிப்பட்ட நாடகத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், கணவன் மனைவியாக நாங்க வாழுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துல கணவன் மனைவி பெட்ரூமுக்கு வீட்டுக்கு வாழ்கிறாங்க. வெளி உலகத்துக்கு பெரிய ஷோ. என்ன சொல்ல தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைண்டா, ஹஜரத் ஆயிஷாவையும் ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை போல, அந்நியமான நகமும் சதையை போல, மிகவும் அன்பான வாழ்க்கை என்று சொல்லி உலகத்துக்கு டிராமா நடிக்க முடியும், உலகத்துக்கு நாடகம் நடிக்க முடியும், உலகம் உங்களை பார்த்து பொறாமைப்பட முடியும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீமா, ஒரு குடும்ப வாழ்க்கை உள்ளுக்கு என்ன நடக்கிறது, கணவன் மனைவி கிடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது, உலகத்துக்கு நீங்க டிராமா நடிக்கிறீங்களா அல்லது வாழ்ந்து காட்டுறீங்களா, எந்த வாழ்க்கையை குர்ஆன் சொல்லுது, எந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் நிக்காஹுடைய ஹுத்துவாக்கள்ல துஆ செய்கிறோமோ அந்த வாழ்க்கை வாழ்றீங்களா என்று சொல்லக்குள்ள அல்லாஹ் சொல்றான். சூரத்துன் நிசாவுடைய ஆரம்ப ஆயத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது முடிக்கிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீமா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் முடிப்பு அதாவது உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உண்மையை அல்லாஹ் குர்ஆனில் மிகத் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறான். இரண்டாவது உண்மை தான், இந்த காலத்தில் ஜினா நஊது பில்லாஹி மின்ஹா, உலகத்திலே விஞ்ஞானம் முன்னேறுகிறது, தொழில்நுட்பம் முன்னேறுகிறது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் முன்னேறி இருக்கிறது. இதை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆனால் இந்த
அனைத்து சாதனங்களின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள், ஏற்பட்ட தலாக்குகள், ஏற்பட்ட கெடுபொடிகளை பார்க்கும் பொழுது அவைகளும் ஏராளம். ஒரு மிஸ் கால் டெலிபோன்ல கேட்ட ஹலோ ஜினாவாக மாறிவிட்டது. டெலிபோன்ல வந்த மிஸ் கால் விபச்சாரமாக மாறிவிட்டது. டெலிபோன்ல ஏற்பட்ட ஒரு மிஸ் கால் டிவோர்ஸ் ஆக மாறிவிட்டது. டெலிபோன்ல ஏற்பட்ட ஒரு மிஸ் கால் எத்தனையோ குழந்தைகளை அனாதைகளாக மாற்றிவிட்டது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கையடக்க தொலைபேசிகள் கையில வைத்திருக்கிறோம். இது பொல்லாத சாமான், இது பொல்லாத சாமான். என்ன நடக்கும்? சிறார்களுடைய கையில, பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவியின கையில விதம் விதமான மொபைல் போன் இருக்கிறது. அவங்களோட போன் எடுத்து பார்த்தா அந்த போன்ல என்ன இருக்கிறது, என்ன படம், என்ன பிக்சர்ஸ், என்ன ஸ்கிரீன். இந்த ஐயோ பாவம், இந்த உமக்கும் வாப்பக்கும் அந்த டெலிபோன்ல ஒன்றுதான் தெரியும், கால் வந்தா ஆன்சர் பண்ணத்தான் தெரியுமே தவிர அது உள்ளுக்கு என்ன இருக்குது, எந்த மவள் என்ன செய்கிறாள், எங்க எந்த பாஸ்வேர்டை போட்டு எதை சேவ் பண்ணி வச்சிருக்கிறாள் என்று ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சாங்க என்ன புள்ள நல்ல புள்ள, என்ன புள்ள சாலிஹான புள்ள. ஆனா அந்த புள்ளையை எடுத்து பார்த்துன்னு சொன்னா தெரியும், விளங்க வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடன் வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறேன், சமூகத்துடன் வாழக்கூடியவன் என்பதன் காரணமாக சொல்லுகிறேன், இந்த மொபைல் போன் முஸ்லீம் உம்மாவுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும், சவாலாக இருக்கும். நான் பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எப்படி பாதிக்க வேண்டும்? அதை இசை கச்சேரியாக மாற்றுவதா? அது இன்றைக்கு அது அதை பற்றி தனி ஒரு நிகழ்ச்சியுடன் செய்யப்பட வேண்டும். மொபைல் போனுடைய சத்தனத்தங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வரக்கூடிய எஸ்எம்எஸ் சும்மா ஃபார்வர்ட் பண்றீங்க, வரக்கூடிய எஸ்எம்எஸ் சும்மா அனுப்புறீங்க, அது யார் அனுப்பினது, எவர் அனுப்பினது? சில எஸ்எம்எஸ் வரும், அல்லாஹும் இந்த சலவாத்து 1000 முறை ஓத ஓடும் என்ற எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க, 10 பேருக்கு உங்களுக்கு சொர்க்கம் ஆகிமாகும். எஸ்எம்எஸ் சலவாத்து ஓத ஓடும் என்ற எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணி சொர்க்கம் ஆகிமாக மாட்டாதே, அந்த சலவாத்து ஓதுங்க, அந்த சலவாத்து அர்த்தம் தெரிஞ்சு விளங்கி ஓத பாருங்க. சும்மா இருந்து நின்று கதைகள் வரும். சந்திரன் சூரியன் வந்துட்டு, சந்திரன் வந்துட்டு சரியா 7:15 காபாவுக்கு மேல் உச்சம் கொடுக்கும், இந்த நேரத்தில் கேட்கறது வாக்கள் கபூலாகும் என்று சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் கிரியேட் பண்ணி அப்படி அனுப்புகிறது. இது உங்களுக்கு யாரு சொன்னது? இப்படியாக வரக்கூடிய எஸ்எம்எஸ் எல்லாம் இது உண்மத்தை படிக்க வேண்டும். இதனுடைய மார்க்க சட்டம் என்ன, இஸ்லாமிய சுத்தம் என்ன? இது ஒரு மீடியா. இந்த செய்தியை கொண்டு உலகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போலத்தான் மிஸ் கால் பொல்லாத சுரமான். ஒரு கால் மிஸ் கோலா வந்திருக்குது, நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண போக வேண்டாம். ஆன்சர் பண்ணக்குள்ள நீங்க மறுபடியும் டயல் பண்ணி ஆன்சர் பண்ண போவீங்கிருந்தால் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ நான் பல சம்பவம் சொல்லுவேன். அப்படிப்பட்ட மிஸ் கோலுக்கு ஆன்சர் பண்ண போய் நடந்த தலாக்குகள் ஏராளம் இருக்கிறது. இன்னும் ஒன்றுத்தான் ப்ரொபோசல் பீரியட், கல்யாணத்துக்குரிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது. இப்ப என்ன செய்யறாங்க என்றால், கொஞ்சம் பேசி பார்ப்போமே, சேர்ந்து பார்ப்போமே, கலைச்சு பார்ப்போமே என்று சொல்லி கலைச்சு ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னும் கல்யாணம் நடக்கல, ஜினா ஏற்கனவே நடந்து முடிந்து, ஜினா நடந்து முடிந்துட்டு இதுக்கு பிறகுதான் கவிழ் துணிக்காக சொல்றாங்க. இந்த கவிழ் துணிக்காக ஏற்கனவே நடந்து முடிந்த உறவு அது ஹலாலாக மாட்டாது, அது ஹராமான உறவு என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். எனவே தான் இப்படிப்பட்ட விடயங்கள் பெண்களுடன் இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களை ஜானியாக்களை, பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் முற்படுத்தியிருக்கிறான். அதே போலத்தான் பெண்களுக்கு இன்னும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் பெண்களுடைய ஆடையை பற்றி, பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், இதற்கு முன்னால் நம் கதைத்த விடயங்கள் தான் இவைகள். பெண்ணுடைய ஆடையை பற்றி ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது. ஒரு முஸ்லிமான பெண்ணை பொறுத்தவரையில் அது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாம் அனைத்து மதத்துக்கும் சொந்தமானது. நல்லதை கற்பிக்கக்கூடிய மார்க்கம், நல்ல அஹ்லாக்கை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். அன்பான வர்த்தகர்களே, அன்பான இஸ்லாமியர்களே, உங்களுடைய வியாபாரத்திலும் இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய நடவடிக்கைகளும் இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள். இஸ்லாம் மனிதனுக்கு நலவு செய்யக்கூடிய மார்க்கம், முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல. ஒரு பெண்ணுடைய ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாது, ஒரு பெண்ணுடைய ஆடை மெல்லிய ஆடையாக இருக்கக்கூடாது. முஸ்லிம் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, நேரம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஹதீஸ் வந்திருக்கிறது, அது உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு புடவையை அன்பளிப்பாக தந்தாங்க. நான் இதை முடிக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை தொடருவேன்.
ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் மட்டும் முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக தந்தாங்க. அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை என்றால் மிகவும் மெல்லிய ஒரு ஆடை, ஆண்கள் அணிவதற்கு தகுதியான ஆடை. அந்த ஆடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நஜ்ஜாஷி மன்னன் ஹதியாவாக அனுப்பின ஆடை. நஜ்ஜாஷி மன்னன் அந்த ஹதியாவை அனுப்பினாங்க இந்த சஹாபிக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரெண்டாக விட்டு ஒரு துண்டை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் லஹியத்துல் கல்மி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் ஒரு துண்டை கொடுத்தாங்க உஸாமா பின் ஜைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ உஸாமா பின் ஜைத் ரழியல்லாஹு தஆலா இந்த முறை எடுத்துக்கொண்டா நான் அணியல்ல வாஷ் பண்றாங்க. உங்களுக்கு யாராவது ஒரு மிஸ் தந்தா அதை உடுத்து காட்டுங்கோ, அது எந்த விதமான குறையும் இல்ல. பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, யாராவது ஒரு மிஸ் தந்தா ஒரு சல்வார் கிட்ட சரியா தந்தா அதை உடுத்துக்கொண்டு அவர் ஊற்ற போக மாட்டாங்க. சொல்லுங்க அவங்களோட வீட்டுக்கு எப்படி போறது? இல்ல நீங்க அவங்களோட ஊற்றுக்கு உடுத்து கொண்டு போகுங்கோ. உங்களோட அழகு அவங்க பார்க்க விரும்புறாங்க, உங்களோட ஊற்று அடுக்கி வைக்கிறத பார்க்க அவங்க விரும்பல. அவங்க விரும்புறாங்க நான் கொடுத்த அந்த கிட்ட அந்த உடுப்ப இந்த பெண் கொடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வரணும், நான் அதை பார்க்கறதுக்கு விரும்புகிறேன். அதுக்குத்தான் உங்களுக்கு ஹதியா தாராங்க. நாங்க என்ன செய்யறோம்னா அவங்க கண்டா என்ன சொல்லி நினைப்பாங்க, இல்லைன்னு நினைச்சுவாங்களோ தெரியல என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம்னா அது அந்த வீட்டுக்கல்ல, அந்த தெருவுக்கே கொடுக்கறதில்ல, அந்த ரோட்டுக்கே கொடுக்கறதில்ல. ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் சொன்னா இதையும் விசாரிச்சு கொள்வாங்க, அந்த பெண்ணும் அங்க வருவாவான்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி இருப்பாங்களோ தெரியாது. சொல்லி இருந்து அவ வருவான்ற ஒரு சந்தேகம் இருக்குண்டா அங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெரோ திங்கிங், பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு படித்தரம் குறைந்த ஒரு யோசனை இது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறாங்க இந்த சஹாபிய பார்த்து, உஸாமா பின் ஜைதை பார்த்து, உனக்கு நான் தங்க அந்த கிஃப்ட் நீ உடுக்கலையான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க யாரும் தனது என் மனைவிக்கு கொடுத்துட்டேன், என் மனைவி கொடுத்துட்டுமே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல இருந்துச்சு மனைவி கொடுத்துட்டேன். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டு வைக்கல, அனைத்திலும் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்க லம் தல் மிஸ்ல், அந்த நீங்க கொடுக்கல என்ன காரணம் கேட்டாங்க. சொன்னாங்க யாரும் சொல்லலாம், நான் அதை என் மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டேன். ஆஹா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் மனைவிக்கு சொல்லு, மனைவிக்கு சொல்லு, அது தேய்க்கும் பொழுது கீழுக்கு ஒரு புலமையை வச்சு தேய்க்கும் பொழுதாக, ஏனென்றால் அது மிகவும் மெல்லிய ஆடை. நாங்க சொல்லுவோம் அதுக்கு லைனிங் போட்டு தைக்கிறேன் சொல்லி, அதாவது நல்ல ஒரு புடவைக்கு மேல கீழுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு மல்பீஸ் மாதிரி ஒரு புடவையை வச்சு தைப்பாங்க. மேலுக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கும், நல்ல மெல்லிய பாலிஸ்டர். ஆனா கீழுக்கு என்ன வச்சிருப்போம்னா ஒரு லைனிங் அதாவது லைனிங் போட்டு தைப்பாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முர்ஹா ஃபல் தஜ்அல் தஹ்தஹா இலாலதன் இன்னி அகாஃபு அன் தஸிஃப ஜிஸ்ம இலாமிஹ. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனைவிக்கு சொல்லி அதுக்கு கீழே ஒரு லைனிங் போட்டு தைக்கும்படியாக, லைனிங் போடாம தச்சான் தச்சுவான் இருந்தால் ஒரு பெண்ணுடைய உடம்பை அப்படியே அது டிசைன் போட்டு காட்டும், அது வினா, அது பாவம், அது விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்திருக்கிறார்கள். என்னுடைய மகளுக்கு உடுப்பாட்டக்கூடிய பொன்னாடை, உடுப்பாட்டக்கூடிய அந்த பொன்னுடுப்பு, அல்லது அன்னைக்கு கல்யாணத்துக்கு உடுப்பாட்டக்கூடிய உடுப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் இந்த கட்டத்தில் நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே நீங்களாகவே அதற்கு அதற்குரிய சத்துவாக்களையும் அதற்குரிய முடிவுகளையும் நான் செய்வது சரியா இல்லையா என்பதை உள்ளத்தில் கையை வைத்து முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவைகளை கேட்டு அறிந்து தெரிந்து செயல்